வணக்கம் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி ஷார்ட்கட் நம்பர் 3, ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்றுக்கு வந்து பார்த்தோன்னா ஐசோ டோப்புகள்னா என்ன, ஐசோ பார்கள்னா என்ன, ஐசோ டோன்கள்னா என்னென்னு பார்த்துங்க. இப்போ அதனோட தொடச்சா ஐசோ டோப்பின் பயன்கள் அப்படின்றத நம்ம நாம போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கங்கே இருக்கிற புக்கில் இருக்கிற மொத்த ஐசோ டோப்புகளை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே பேஜில் எழுதி அதை உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டாக கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து கேட்டாங்கன்னா 1 mark நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மு. ஸோ பொறுத்துக்களை மேக்ஸிமம் பொறுத்துக்களை கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்துடலாங்க, ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம நேரம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பரிசோதனைகள் என்னதுங்க, பரிசோதனைகள் அதாவது எந்த நோய் இருக்குது, இதெல்லாம் நம்ம குறைபாடுகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில ஐசோடோப்புகள் பயன்படுது. அதனால் அது தனியாக இருக்கும், பரிசோதனைகளுக்கு பயன்படக்கூடிய ஐசோடோப்புகள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அயோடின் 131 மூளைக்கற்றும் தைராய்டு, மூளைக்கட்டியும் தைராய்டும் கண்டறிய பயன்படுதுங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் நான் கீழே சொல்கிறேன், ஏன்னா அதையும் சேர்த்து சொல்லணும். அடுத்து பாருங்கள், சோடியம் 24 இதயம் செயல்பாடு, ஓகேங்களா? ஸோ இதயம் எப்படி செயல்படுது, ரத்த சுழற்சிலாம் கரெக்டாக இருக்குதா, அதெல்லாம் ரத்தத்துவத்தெலாம் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் 24 பயன்படுதுங்க, ஓகேங்களா? சரிங்க, இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோடாவை 24 மணி நேரமும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதயம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், அவ்வளோதாங்க. இது நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா மறக்கவே மறக்காதுங்க. சோடாவை என்ன பண்ணணும், 24 மணி நேரமும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதயம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ சோடியம் சோடா அப்படின்றதான் நம்மளுக்கு எதை குறிக்குது, சோடியம் குறிக்குது, ஓகேங்களா? அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரன்றது 24 குறிக்குது, இதயம் நல்லா இருக்குன்றது இதய செயல்பாடை வந்து கண்டறிய பயன்படுதுன்னு குறிக்குது, ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு இன்னும் ஷார்ட்கட் வேணும்னாலும் என்னென்னா நான் தானே சொல்லுவோம், நான் 24 வயசு வரலாம் எனக்கு இதயம் சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் ஞாபகம் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு சோடாவே ஞாபகம் இருக்கும், சோடா 24 மணி நேரம் குடிச்சா இதயம் நல்லாயிருக்கும், அவள் தாங்க சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்க. அடுத்து பாருங்கள், இரும்பு 59 ரத்த சோகை, என்னதுங்க இரும்பு 59 ரத்த சோகை, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இரும்பை பொறுத்தவரைக்கும் இதனோட குறைபாடால் தான் ரத்த சோகை ஏற்படுது, அது நமக்கு கண்டறிய பயன்படுத்தி இரும்பு ஐசோடோப் 59 பயன்படுத்துங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கருவுறுதல், ஓகேங்களா? ஸோ கருவுறுதல் சம்மந்தமான குறைபாடுகள் இருந்தால் அதை கண்டறியறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு 59 பயன்படுத்துங்க. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, 59 வயசு வரலாம் நீங்கள் என்ன பண்ண முடியும், இரும்பால் அடித்தா உங்களுக்கு ரத்தம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 59 வயசுக்கு மேலே என்னாகாது, ரத்தம் வராது. அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசு ஞாபகம் வச்சுங்க, 60 வயசுலாம் அடித்தா ரத்தம் வராது போகிறதுக்கு. ஏங்க உண்மையானு போய் செக் பண்ணி பார்க்க போகிறீங்க, நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ 59 வயசு வரலாம் தான் ரத்தம் வரும், அதுக்கு மேலே அடித்தா ரத்தம் வராதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதாங்க உங்களுக்கான ஷார்ட்கட், இரும்பால் 59 வயசு வரலாம் அடித்தா தான் ரத்தம் வரும், 60வது வயசில் அடித்தா ரத்தம் வராது அப்படின்றது ஷார்ட்கட்டுக்காக சொல்லப்படுது. அப்போ இரும்பு 59 ரத்தம் வரும் சொன்ன ரத்த சோகையை கண்டறிய பயன்படுகிறது, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கோபால்ட் 60 புற்றுநோய், ஓகேங்களா? கோபால்ட் 60 புற்றுநோய், இதுக்கான ஷார்ட்கட்டும் கீழே சொல்றேன், சேர்த்து சொல்லிடுறேன் அதுக்காக, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஹைட்ரஜன் 3 உடலில் உள்ள நீரின் அளவு. ஸோ நம்ம பாடியில் எவ்வளோ வாட்டர் இருக்கு, வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டறிய பயன்படக்கூடிய ஐசோடோப்பு ஹைட்ரஜன் 3ங்க, ஓகேங்களா? அப்போ பாருங்க, ஹைட்டில் இருக்கிற 3ல என்ன பண்ணுறாங்க, நீர் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. 3னா என்னங்க, நிலவு இல்லையா, ஹைட்டில் இருக்கிற 3ல என்ன பண்ணுறாங்க, தண்ணி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ சந்திராயனில் எதுக்கு அனுப்புகிறாங்க, நிலவு ஆராய்ச்சி பண்ண அனுப்புகிறாங்க இல்லையா, அப்போ அந்த ஹைட்டில் நிலவு ரொம்ப ஹைட்டில் இருக்கா, அப்போ ஹைட்டில் இருக்கிற 3ல நீர் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறாங்க, இதாங்க உங்களுக்கான ஷார்ட்கட்டு, ஓகேங்களா? அப்போ ஹைட்டாக இருக்கிற 3ல 3னா நீங்கள் நிலவுன்னு எடுத்துக்கலாம், 3னு எடுத்துக்கலாம். அப்போ ஹைட்ரஜன் 3 எதுக்கு பயன்படுது, நீர் இருக்குதான்னு கண்டறிய பயன்படுது, அவ்வளோதாங்க, ஓகேங்களா? இல்லைனா நோனு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், H3O+ அப்படின்னு ஹைட்ரோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நீர் கண்டறிய பயன்படுதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, இது இப்போ உங்களுக்கு பார்த்துட்டோம். இப்போ என்னென்னா நம்ம இதில் உள்ள கண்டறிய பரிசோதனைகள் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மருத்துவம் மற்றும் பயன்பாடுகள், எந்தெந்த மருத்துவங்களில் எந்தெந்த இடங்களில் என்ன பயன்பாடுகள் இருக்குது அப்படின்றதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தங்கம் 198 புற்றுநோய் சரி செய்ய பயன்படுது, இதெல்லாம் வந்து சிகிச்சைக்கு பயன்படுது. இது முன்னே நம்ம பார்க்குறது நோயை கண்டறியத்துக்கு பயன்படுது, இது என்னதுங்க சிகிச்சைக்கு பயன்படக்கூடியது. கோபால்ட் 60 புற்றுநோய், அப்போ பாருங்கள் இது ரெண்டுமே எதை சரி செய்ய பயன்படுதான், புற்றுநோயை சரி செய்ய பயன்படுதுங்க, ஓகேங்களா? கோபால்ட் 60 மற்றும் தங்கம் 198, ஓகேங்களா? ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோபால் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசில் அவருக்கு புற்றுநோய் வந்துச்சுங்க, கோபாலுக்கு 60 வயசில் புற்றுநோய் வந்துச்சு, ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டார், 60 வயசில் தான் ரிட்டையர் ஆகும் இல்லைங்களா? இதை அப்படியே தொடச்சாங்க ஞாபகம் வச்சுங்க, இரும்பால் 59 வயசு வரலாம் அடிச்சா ரத்தம் வராது கோபாலுக்கு, ஓகேங்களா? அவர் 60வது வயசில் ரிட்டையர் ஆகிறாரு, அவருக்கு அப்போ கேன்சர் வந்துச்சு,
சரிங்களா? ஸோ கேன்சர் வந்ததால் அந்த தங்கத்தை என்ன பண்ணுறாங்க, 108 தூக்கி போட்டு போகிறாங்கன்றத நீங்கள் 198 ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க, ஓகேங்களா? அப்போ கோபாலுக்கு ரிட்டையர் ஆன 60 புற்றுநோய் வந்துச்சு, அதனால் அந்த தங்கத்தை, அந்த தங்கன்னு யாரை குறிக்கிறோம், கோபாலை குறிக்கிறோம், அந்த தங்கத்தை 198 தூக்கி போட்டு போகிறாங்க. 108 நம்ம 198 மாற்றிக்கிறோம், 198 தூக்கி போட்டு, அப்படி ரைமிங்காக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 198 தூக்கி போட்டு போகிறாங்க, ஓகேங்களா? அப்போ தங்கம் 198 புற்றுநோய் சரி செய்ய பயன்படுது, கோபால்ட 60 புற்றுநோய் சரி செய்ய பயன்படுது, ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாஸ்பரஸ் 32, ஓகேங்களா? ஸோ பாஸ்பரஸ் 32 வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு விவசாயத்தின் வேளாண்மையிலும் பயன்படுதுங்க. ஸோ பயிர் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து பயன்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தோல் நோய் சரி செய்யறதுக்கும் பயன்படுதுங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பயிர் உற்பத்தியில் வந்து என்ன பண்ணுவார், மருந்து போடுவார், மருந்து போட்டாலே அவருக்கு என்ன ஸ்கின்ல ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 32 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே, ஓகேங்களா, 32 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களே உங்களுக்கு என்ன வரும், தோல் நோய் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அப்போ 32 பாஸ் பண்ணிட்டோம்பா, ஒரே ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குதுப்பா, அவ்வளோதாங்க நம்மளுக்கான ஷார்ட்கட்டு. அப்போ 32 பாஸ் பண்ணிட்டேன், அப்போ பாஸ்பரஸ் 32 தோல் நோயை சரி செய்ய பயன்படுகிறது, முடிஞ்சு போச்சுங்களா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அயோடின் 131, நான் இதை நான் கீழே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? மூளைக்கட்டி மற்றும் தைராய்டு, அதாவது இது கண்டறிய பயன்படக்கூடியது, இது நேதுங்க சிகிச்சைக்கு பயன்படக்கூடியது, ஓகேங்களா? எதுக்கு சிகிச்சைக்கு பயன்படுதான், ஹைப்பர் தைராய்டு சித்துக்கும் அயோடின் 131 யூஸ் பண்ணுறாங்களாம், புற்றுநோயை சரி செய்கிறதுக்கும் அயோடின் 131 யூஸ் பண்ணுறாங்களாம், மூளையில் இருக்கிற கட்டியை கண்டுபிடிக்கவும் அயோடின் 331 யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒருத்தருக்கு தைராய்டு இஷ்யூவாக இருக்கட்டும், கேன்சர் வந்துட்டும், மூளைக்கட்டி வந்துட்டும், ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஐயோ ஐயோன்னு கற்றுவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க, வலியை பொறுத்துக்க முடியாமல், ஓகேங்களா? எந்தெந்த நோய்ங்க, ஸோ தைராய்டு, முன்கழுத்து கழலை, எளிய காய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, முன்கழுத்து கழலையாக இருக்கட்டும், இல்லை கேன்சராக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் கட்டியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பெயின் தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க, இதாங்க நம்மளுக்கான ஷார்ட்கட், ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை, அப்போ 131 அயோடின் மூளைக்கட்டி கண்டறிய பயன்படுது, தைராய்டு சரி செய்ய பயன்படுது, புற்றுநோயை சரி செய்ய பயன்படுது, ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து பாருங்கள், கலிஃபோர்னியம் 252, ஓகேங்களா? ஸோ அதனோட வேதிவாய்ப்பாடம் நான் கொடுத்துட்டேன், சிஎஃப் 252, கலிஃபோர்னியம் 252, விமான நிலையங்களில் வெடிபொருள் கண்டறிய. ஸோ விமான நிலையங்கள் வந்து நிறைய பேர் பேக்கேஜ் எடுத்துன்னு போவாங்களே, அவங்க பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா வெடிபொருள் அவங்க எடுத்துன்னு போகிறாங்கன்னு செக் பண்ணுறதுக்கு எது பயன்படுத்துறாங்க, அந்த கலிஃபோர்னியம் தான் வந்து பயன்படுதுங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கலிஃபோர்னியாவுக்கு 252 கொடுத்து டிக்கெட் எடுத்துன்னு போகிறாருங்க. ஸோ 252 டிக்கெட் எதில், ஃப்ளைட்டில் கலிஃபோர்னியாவுக்கு, அவரோட பேக் என்ன பண்ணுறாங்க, எதனா வெடிபொருள் இருக்குதான் செக் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அப்போ கலிஃபோர்னியானா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 252 டிக்கெட். நான் எதுக்கு இதையும் சேர்த்து சொல்கிறேன்னா, சப்போஸ் விமான நிலையங்களில் வெடிபொருள் கண்டறிய பயன்படக்கூடிய ஐசோடோப்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனுமே கலிபோர்னியம் 250, கலிபோர்னியம் 251, கலிபோர்னியம் 252 வச்சிட்டாங்கன்னா, ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அப்போ கலிபோர்னியா 252 டிக்கெட் எடுத்து போறாரு, என்ன பண்ணுறாரு, வெடிபொருள் கண்டறிய பயன்படுதுன்னு நான் சொன்னேன். அப்போ கலிபோர்னியம் 252 விமானங்களில் வெடிபொருள் இருக்குதான் கண்டறிய பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், அமர்சியம் 241, அமர்சியம் 241 புகையை உணரும் கண்டுணரியாக. ஸோ தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவருது இல்லையா அந்த புகைகள், அந்த புகையில் வந்து பார்த்தினா எந்த அளவுக்கு புகைகள் வெளிவருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய அந்த ஐசோடோப்பு தான் வந்து பார்த்தினா அமர்சியம் 241ங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் நீ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் ஒருத்தன் அமர்ந்துன்னுக்கிறான் புகையில், ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 24 மணி நேரமும் ஒருத்தன் என்ன பண்ணுறானா, அமர்ந்துன்னு இருக்கான், அமர்ந்துன்னு இருக்கானா, உட்காந்துட்டு இருக்கான், எதில், புகையில உட்காந்து இருக்கான், பெரிய ஆளாக இருப்பான் அவளுக்குதே, அவள்தாங்க இதுக்கான உங்களுக்கான ஷார்ட்கட், ஓகேங்களா? ஸோ 24 மணி நேரமும் ஒருத்தன் அமர்ந்துன்னு இருக்கான் புகையில, அவ்வளோதாங்க. அப்போ 24 மணி நேரம் ஒருத்தன்றது 241, அப்போ 241 அமர்ந்துன்னு இருக்கான் அப்படின்றது அமர்சியம், அப்போ 241 அமர்சியம் எதுக்கு பயன்படுது, புகையில உட்காந்து இருக்கான்னு சொன்னேன், அப்போ புகையை கண்டுணர பயன்படுகிறது, அவ்வளோதாங்க. இதையும் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ யுரோனியம் 235 அணுக்கர் உலையில் பயன்படுகிறது. இது ஷார்ட்கட்டே சொல்ல தேவை, நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். யுரோனியம் 235 வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கர் உலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒன்றும் வேகமாக ஒரு டைம் ரிவிஷன் போல் பண்ணிடுறேன். அயோடின் 131 வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கட்டி மற்றும் தைராய்டு மற்றும் தைராக்சின் இதில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோன்னு ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கத்தினே இருப்பாங்கன்னு பார்த்தோம். சோடா 24 குடிச்சா இதே நல்லாயிருக்கும். 50-59 வரலாம் அடித்தா ரத்தம் வரும், அதுக்கப்புறம் ரத்தம் வராது. கோபால்ட 60 புற்றுநோய் வந்துடும். அந்த தங்கத்தை 198 தூக்கி போட்டு போகணும்னு சொன்னேன், ஓகேங்களா? ஹைட்டில் இருக்கிற 3ல நீர் இருக்குதான்னு பார்க்குறாங்கன்னு சொன்னேன், சரிங்களா? அடுத்து 32 பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு தோல் நோய் வந்துடும் சொன்னேன், இதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன். கலிஃபோர்னியம், ஸோ 252 கொடுத்து டிக்கெட் வாங்கி கலிஃபோர்னியா
வைக்க போகிறாரு, அவர் வெடிபொருள் தானே கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 24 மணி நேரம் ஒருத்தன் அமர்ந்து இருக்கான் புகையில, அவ்வளோதாங்க. யூரோனியம் 235 அணுக்கருவலையில் பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்லையும் சொல்லுங்கள், கூட என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஸோ நிறைய பேருக்கு போய் இது ரீச் ஆகட்டும். தேங்க்யூ கைஸ். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் உங்களை ஒரு ஷார்ட்கட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.